உலகெங்கிலும் வாழும் தமிழ்நெஞ்சங்களுக்கு என் அன்பான வணக்கம். இது ட்ரெடிஷ்னல் பியூட்டி தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். வாழ்க வளமுடன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நம்ம பாதங்களில் இருக்கக்கூடிய வெடிப்புகளை பற்றி தான். நிறைய பெண்களுக்கு பாதங்களில் நிறையவே வெடிப்புகள் வரும், அதனால் நிறைய பிரச்சனைகளும் வரும். நம்ம முகத்தை பாதுகாக்கிற அளவுக்கு நம்ம பாதங்களை பாதுகாக்கிறது இல்லை. திடீர்னு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம பியூட்டி பார்லர் தேடி போயிட்டு முகத்தை நம்ம அழகுப்படுத்திக்குவோம். அந்தளவுக்கு நம்ம கால்களுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுப்போமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அத்தனை வேட்டியும் தாங்கி நிற்கிறது நம்மளுடைய பாதங்கள் தான். அந்த பாதங்களை கண்டிப்பாக நம்ம அழகாக வச்சுக்கணுங்க. இந்த பாத வெடிப்பு பிரச்சனையால் நம்ம முகத்தை காட்ட அளவுக்கு நம்ம கால்களை காட்ட நம்ம ரொம்பவே தயக்கப்படுவோம். ஸோ இந்த மாதிரி இருக்கிற பிரச்சனையிலேருந்து நம்ம சிறந்த ஒரு தீர்வு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு ரொம்பவே சுலபமாக நம்ம செஞ்சிடலாம், கண்டிப்பாக அதனால் தீர்வும் கிடைக்கும். இப்போ வாங்க இந்த பாத வெடிப்பு பிரச்சனைக்கு தீர்வுக்கு முன்னாடி இது எதனால் வருது அப்படின்றதையும் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன். பாத வெடிப்பு வர நிறைய காரணங்கள் இருக்குது, அதில் ஒரு சிலது நம்ம பார்க்கலாம். அதிக அளவில் நாம் நீர் எடுத்துக்காதது அப்படின்னும் போது, அதாவது நம்ம சில பேர் வந்து தண்ணீர் குடிக்கிறதே வந்து மறந்துடுவாங்க. அந்த மாதிரி இருந்தீங்க அப்படின்னா நம்ம உடம்பு வந்து ரொம்பவே ட்ரை ஆகி ஸ்கின் வந்து உங்களுக்கு அடியில் பாதங்கள் வெடிப்பு விட ஆரம்பிச்சிடும். ஸோ கண்டிப்பாக அதிக அளவில் நாம் நீர் அருந்துறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நம்ம உடம்பை எப்பயுமே வந்து குளிர்ச்சியான நிலைக்கே வச்சுருக்கணும். அடுத்ததாக நம்ம அணியக்கூடிய செருப்பு, அந்த செப்பல் வந்து உங்களுக்கு ரொம்ப கரெக்டானதாக இருக்கணும். அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து காற்றோட்டமாக இருக்கிற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி இருக்கிற செப்பல் தான் நீங்கள் வந்து அணிஞ்சிக்கணும். செருப்பை ஒவ்வொரு தடவையும் நம்ம வெளியில் போயிட்டு வரும்போது அதில் இருக்கக்கூடிய அழுக்குகளை ஒவ்வொரு தடவையும் நல்லா கழுவி வச்சுட்டிங்க அப்படின்னா அடுத்த தடவை உங்களுக்கு பயன்படுத்தும் போது எந்த ஒரு கிருமியும் அதில் இருக்காது. ஸோ இது மாதிரி நீங்கள் பயன்படுத்த ஆரம்பிச்சிங்க அப்படின்னா நீங்கள் அதை சுத்தமாக இல்லாமல் வைக்கும்போது உங்கள் கால்களில் கண்டிப்பாக நிறைய இந்த மாதிரி பாலம் பாலமான வெடிப்புகள் கண்டிப்பாக இருக்கும். அது மாதிரி நம்மளுடைய கிளைமேட் மாறும்போதும் நம்மளுடைய உடலில் வந்து பாதங்கள் உங்களுக்கு வெடிப்பு வர ஆரம்பிக்கும். நிறைய பேருக்கு பனி காலத்தில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பாதங்கள் ரொம்பவே வெடிப்பு விட ஆரம்பிக்கும். அதாவது பாதங்கள் மட்டும் இல்லை, அவங்களுக்கு உதடு நம்மளுடைய மேல் அந்த சருமத்தில் கூட உங்களுக்கு வெடிப்பு வெடிப்பாக வரும். இந்த மாதிரி வந்து உங்களுக்கு நல்ல வெட்டு காயம் மாதிரி கூட உங்களுக்கு பாதத்துக்கு அடியில் நிறைய பேருக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி வறண்ட சருமம் இருக்கிறவங்க ரொம்ப ஹார்ஷான சோப், அதாவது ரொம்ப ஹார்டான சோப்பு போட்டு நீங்கள் உங்கள் மேனிக்கு நீங்கள் பயன்படுத்தக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் நிறைய வெயிட் அதிகமாக இருக்கிறவங்க கூட நமக்கு வந்து அந்த ப்ரெஷர் வந்து ரொம்ப அழுத்தும் போது நம்மளுடைய கால்களில் வந்து பாத வெடிப்பு ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய பிளட் சர்க்குலேஷன் வந்து சீராக இருக்கணும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு பாத வெடிப்பு வராது. முக்கியமான காரணம்னு பார்த்தீங்கன்னா அடுப்படியில் அதிக நேரம் நின்னபடியே வேலை செய்கிற நம்மளை மாதிரி இருக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு கண்டிப்பாக இந்த பாத வெடிப்பு ஏற்படுறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குங்க. இப்போ நம்ம பாத வெடிப்பு எப்படி வருது, எப்படி வந்துச்சு அப்படின்றத நம்ம பார்த்தோம். இப்போ இதுக்கான தீர்வுகளை நம்ம பார்க்கலாம். இதுக்காக நாம் எடுத்துக்கக்கூடிய பொருள் ரெண்டே ரெண்டு தான், அதுவும் நம்ம சமையல் கட்டில் இருக்கக்கூடிய ஒரு பொருள், நம்ம அஞ்சரப்பட்டியில் இருக்கக்கூடிய இந்த மஞ்சள். இந்த கிழங்கு மஞ்சள் இருக்கு இல்லையா, இந்த கொம்பு மஞ்சள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மஞ்சள் ஒரு கிருமி நாசினி அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். இந்த மாதிரி பாத வெடிப்புகள் இருக்கிறவங்க இந்த மஞ்சளை வந்து நீங்கள் பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதற்கான தீர்வுகளை நம்மளால் பார்க்க முடியும். பாதத்தில் வெடிப்பு மட்டும் இல்லாமல் சில பேருக்கு எரிச்சலுடன் கூடிய ரத்தம் கூட சில பேருக்கு வரும் பாருங்கள். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இது ஒரு சிறந்த தீர்வு. அடுத்ததாக நம்ம இதில் உபயோகப்படுத்த போகிறது ஆமணக்கு எண்ணெய், அதாவது விளக்கெண்ணெய், ஸோ கேஸ்டர் ஆயில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த எண்ணெயும் நம்ம மஞ்சள் தூளும் சேர்த்து தான் இன்றைக்கி நம்ம கால் பாதங்களுக்கு நம்ம செய்யக்கூடிய ஒரு வீட்டு வைத்தியம். ஸோ இந்த கேஸ்டர் ஆயில் அதாவது விளக்கெண்ணெய் நம்ம உடம்புக்கு ரொம்பவே குளிர்ச்சியை தரக்கூடியது. ஒருவேளை உங்கள்கிட்ட விளக்கெண்ணெய் இல்லை அப்படின்னா நீங்கள் தேங்காய் எண்ணெயை கூட பயன்படுத்திக்கலாம், அதுவுமே ரொம்ப நல்ல ரிசல்ட்டாக கொடுக்கும். இப்போது நான் வந்து அரைச்சி வச்ச மஞ்சள் தூள் இங்கே எடுத்து வச்சுருக்கேன். நான் வந்து கடைகளில் வாங்கக்கூடிய கெமிக்கல் மஞ்சள் தூள் பயன்படுத்துறதில்ல, இந்த மாதிரி வீட்லேயே மஞ்சள் வாங்கி அரைச்சிக்கிறது. ஸோ அது ரொம்ப ரொம்ப நல்லதும் கூட. இப்போது இதிலிருந்து நான் இந்த ஸ்பூன் அளவில் 1.5 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து மஞ்சள் தூள் எடுத்துக்கிறேன். உங்கள் பாதங்களில் எவ்வளோ தூரம் உங்களுக்கு வந்து வெடிப்புகள் இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து இதில் கலந்துக்கலாம். இப்போ இதில் நான் மஞ்சள் தூள் எடுத்துக்கிட்டேன். இதில் 1 மூடி அளவுக்கு நான் வந்து விளக்கெண்ணெய் இதில் ஊற்ற போகிறேன். ஸோ குளிர்ச்சி, அதாவது உடம்பு வந்து ரொம்ப குளிர்ச்சியாக ஏற்பட்டுடுச்சு அப்படின்னா எனக்கு ஒத்துக்காது அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் இந்த விளக்கெண்ணெயை தவிர்த்துட்டு நீங்கள்
தேங்காய் எண்ணெய் கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். லைட்டாக அதை சூடு பண்ணி நீங்கள் உங்கள் பாதங்களில் வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இப்போ இதை ரெண்டுத்தையும் நான் ஊற்றிட்டேன். இப்போ இதை எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நமக்கு ரெடி ஆகிடுச்சு நம்மளுடைய பாத வெடிப்புக்கான மருந்து. அவ்வளோதாங்க, இந்த ரெண்டே பொருள் தான். இப்போ இந்த எண்ணெயில் நம்ம லைட்டாக இது மாதிரி தொட்டு நம்ம வெடிப்புகள் இருக்கக்கூடிய எல்லா இடத்துலையும் நம்ம இரவு படுக்கிறதுக்கு முன்னாடி வெதுவெதுப்பான தண்ணீரில் நம்ம கால்களை அலசி எடுத்துகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா இந்த கலவையை உங்கள் கால் பாதங்களுக்கு நீங்கள் வந்து தடவி வரணும். இது எத்தனை நாள் தடவி வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40 நாள் கண்டிப்பாக இதை நீங்கள் தொடர்ந்து தடவிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும். 2 வாரத்தில் அதுக்கான ரிசல்ட்டை நம்மளால் பார்க்க முடியும். இந்த பாத வெடிப்புக்கான ஹோம் ரெமெடி எனக்கு நான் செஞ்சு பார்த்துட்டு அதில் வர ரிசல்ட்டை தான் நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறேன். ரொம்ப ரொம்ப நல்ல ரிசல்ட் வந்திருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப பயனுள்ளதாகவும் இருந்திருக்கும். இந்த பதிவு பற்றின மேற்கொண்ட சந்தேகங்களை மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த பதிவை உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்க. மறுபடியும் நம்ம இன்னொரு அழகு குறிப்பு வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி.